Good evening, everybody. We have gathered here to honor Mr. Rohit Vishwanath, who represented Indian cricket team on behalf of our college. It's my pleasure to welcome delegates Dr. Selvakumar, Senior Physiotherapist, Wales College of Physiotherapy, then Mr. Rajaram, Assistant Commissioner of Police, and Mr. Satish, District Sports Secretary, and my friends. Now I call upon Mr. Rohit Vishwanath to share a few words with us. It's my pleasure to welcome you, sir. வணக்கம். நான் தான் ரோஹித். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், நானும் இந்த காலேஜில் படிச்சிருக்கேன். உங்களில் ஒரு மாணவனாக உட்காந்து பல ப்ரோக்ராம்ஸை ரசித்து பார்த்துருக்கேன். என்னை இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி இந்த உலகம் ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஏன்னா என்னோடய தன்னம்பிக்கையான ஆட்டத்தாலையும் திறமையான ஆட்டத்தாலையும் நான் இப்போ உங்கள் முன்னாடி நிற்கிறேன். என்னோடய சந்தோஷமான பகுதியை மட்டுமே உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான பகுதி இருக்குது. என்னால் கிரிக்கெட் வாழ்க்கையில் வரவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்போ இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் ரஞ்சி ட்ரோஃபி விளையாடிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு துரதிருஷ்டவசமாக கையில் அடி போயிடுச்சு. எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கெட் இன். டாக்டர், என்னோட ரிப்போர்ட்ஸ். டேக் யூர் சீட். தேங்க் யூ டாக்டர். உங்கள் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது உங்கள் இன்ஜுரி கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதனால் இன்னும் 2 மாதத்துக்கு கேமை பற்றி அந்த திங்கிங்கே இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்கள் கேமை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெயின் அதிகமாகவே தவிர பெயின் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் 2 மந்த்ஸ். 2 மாதத்துக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த 1 மந்தில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்கு டாக்டர். நோ, அதுக்கப்புறம் உங்களால் ஃபர்தராக கேமை கண்டினியூ பண்ணவே முடியாமல் போயிடும். உங்கள் வாழ்க்கையே அதுக்கப்புறம் கேள்விக்குறியாயிடும். 2 மாதம் தானே, 2 மந்த்ஸ். வேறு வழியே இல்லையா டாக்டர்? இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. போட்ட உடனே உடனே சரியாயிடுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே டாக்டர். 2 மாதம் தானே? சரியா, 2 மாதம். ஏண்டா, என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எல்லாமே போச்சுடா டாக்டர், 2 மந்த்ஸ் இன்னும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா, பார்த்துக்கலாம். ஒரே மனோஜ், இன்னும் 1 மாதத்துக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்குன்னு, அது இல்லைன்னா என் லைஃபே போயிடும்டா. எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணு, மேட்ச் பார்க்கலாம் வா, உட்காரு. மேட்ச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போடா. உதாரணமாக நமது நாட்டின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கூட இதே டென்னிஸ் எல்போவினால் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து பிசியோதெரபி சிகிச்சை எடுத்ததினால் இன்று அவர் முற்றிலும் குணமடைந்து மீண்டும் தமது திறமையை நமது நாட்டிற்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் போய் நீ பிசியோதெரபிஸ்ட்ட பாரா. கண்டிப்பாடா. எஸ்கியூஸ் மீ, இது ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் சார். ரைட்டா போய் லெஃப்ட்ல போங்க. எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். ஐ அம் ரோஹித் டாக்டர். டேக் யுவர் சீட். தேங்க் யூ டாக்டர். ஐ அம் எ கிரிக்கெட்டர். நெக்ஸ்ட் 1 மந்தில் எனக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்கு. ஓகே, அதுக்கு நான் செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு கொஞ்ச நாளாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் பெயின் அதிகமாக இருக்கு. பெயின் இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எப்போலாம் பெயின் அதிகமாக? மேட்ச் விளையாடும்போது தான் அதிகமாக அது பெயின். இப்போ மேட்ச் ஆடுறதை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்ட்டில் இருக்கீங்களா? இல்லை டாக்டர், இப்போ நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேன். சரி வாங்க, முதல்ல உங்களை அசஸ் பண்ணோம். உங்களை அசஸ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வந்திருக்க பெயினுக்கு காரணம் வந்து டென்னிஸ் எல்போ. ஓகே டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிரிக்கெட் பிளேயருக்கு இதே ப்ராப்ளம் தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு அவங்க வந்து ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை முடிஞ்சளவுக்கு கூட இல்லை, கட்டாயமாக வந்து உங்களை மேட்ச் ஆட வைக்கிறேன் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மந்த் இன்டர்நேஷ்னல் மேட்ச் டாக்டர், அதுக்குள்ளே ரெடி ஆகும். கவலையே படாதீங்க, வித்தின் 20 டேஸில் உங்களுக்கு வந்திருக்கிறத நான் க்யூர் பண்ணுறேன். நீங்கள் நிச்சயமாக மேட்ச் ஆடுறீங்க, கவலையே படாதீங்க. ஓகே டாக்டர், தேங்க்யூ.
இன்றைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஃபிசியோதெரபி, இந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டால் தான் என்னால் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு போக முடிஞ்சுது. நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஃபிசியோதெரபி. அதுவும் இங்கே வருகை தந்திருக்கும் என் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் செல்வகுமார். நான் அவர் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னாச்சு